நம்மளோட தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன அறுவடை பார்க்கலாம். செம்பருத்தி பூ பாருங்களேன், ரெண்டும் வந்து இணைஞ்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மஞ்சள் பூச்செடி, இது வந்து விதைக்காக விட்டு வச்சுருக்கேன், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் பேர் தெரியல. செடி தக்காளி வந்து எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மூணு செடி போல தான் இருக்குது. அந்த மூணு செடியிலையுமே வந்து கொத்து கொத்தாக வந்து செடி தக்காளி வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்க்குறக்கு வந்து இலந்தக்காய் சைஸில் தான் இருக்குது, ஆனால் நம்ம வெறுமனையே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது குழம்புக்கு யூஸ் பண்ணுறதை விட இந்த சேலட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம வெறுமனையாக சாப்பிடுவோம்ல பச்சையாக, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மூணு மரபு தக்காளி தான் வச்சுருக்கேன், அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து ரெண்டு செடிகள் இல்லைனா மூணு செடிகள் அந்த மாதிரி தான் இருக்குது. வீட்லேயும் சொன்னாங்க நல்லா பெரிய சைஸில் வரும்னு பார்த்தா இது என்ன குட்டி குட்டியாக வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பறிக்கும்போதே ஒவ்வொருத்தங்களாக எடுத்து எடுத்தும் சாப்பிட்டுட்டாங்க. இதில் வந்து விதை கேட்டவங்களுக்கும் நான் அனுப்புகிறேன், அதுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் இது விதை போட்டு எடுத்ததுக்கப்புறம் அனுப்புகிறேன். பலூன் தக்காளியிலும் மூணு செடியிலையும் வந்து நல்லா கொத்து கொத்தாக காய் பிடிக்கதான் ஆரம்பிச்சிச்சு, ஆனால் பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறித்து பறித்து சாப்பிட்டுட்டாங்க. நம்மளுக்கு கிடச்சதும் ஒரு மூணு பலூன் தக்காளி தான் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு தக்காளியும் அதுவும் இலந்தக்காய் சைஸில் தான் இருக்குது, ஆனால் இது வந்து நார்மல் தக்காளி மாதிரி அந்த ஆரஞ்சு கலரும் சிவப்பு கலரும் கலந்த மாதிரி இருக்குது. இந்த தக்காளியும் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுவும் வந்து வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு ரெண்டு செடி போல தான் இருக்குது. அப்புறம் தம்பட்டை அவரையும் வந்து ஒரே ஒரு காய் மட்டும் நல்லா முத்திருச்சு, இன்னொன்று வந்து பிஞ்சாக இருக்குது, அதையும் வந்து பறித்து எடுத்துட்டேன். விதைக்காக இனி வரும்போது வர செடிகளில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இந்த பூ வந்து பசலைக்கீரையோட பூ தான், இனி வந்து இதிலிருந்தும் விதைகள் வந்து நிறைய சேகரித்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தூதுவளை, இதுவும் நல்லா பெரிய செடியாக இருக்குது, எப்படியோ ஒரு பத்து செடி போல் இருக்குது, அது எல்லாமே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள், ஒரே ஒரு கிழங்கு தான் வச்சேன், அதில் வந்து ஒரு மூணு செடி போல் நல்லா வளர்ந்து வருது. இனி 10 மாதம் ஆகும் இது வந்து அறுவடை பண்ணி எடுக்கிறதுக்கு, சரி நல்லா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மூணு அரளி செடி போல் இருக்குது, அது மூணுமே ஒவ்வொரு கலரில் இருக்குது, வெள்ளை கலரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ் கலரு, அப்புறம் நல்லா திக்கான ரோஸ் கலரில் இருக்க மாதிரி. இது வந்து அப்போ சாமிக்கு தகுந்த மாதிரி நான் பறித்து எடுத்துகிட்டு தான் இருப்பேன். சப்பாத்தி கள்ளி பழம் கேட்குறவங்க எல்லாருமே வந்து பொங்கல் முடிஞ்சு நம்ம சப்பாத்தி கள்ளி பழம் வாங்கிக்கலாம், ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 2 வாரமாக நான் சப்பாத்தி கள்ளி பழம் அனுப்பலை, பொங்கல் முடிஞ்சு வந்து கொஞ்சம் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம அனுப்புகிற கொரியர் வந்து எப்படியும் வந்து பாதியிலே போய் ஸ்டாப் ஆயிரும், அப்படி இல்லைன்னா ரொம்ப டிலே பண்ணி அனுப்புவாங்க. அப்புறம் ஒரு வாரம் லீவ் விட்டு அனுப்பும்போது ஹப்பில் வச்சு அனுப்புனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது டேமேஜ் ஆகி தான் வரும், இல்லைனா கெட்டு போய் வரும் அப்படின்றனால நான் அனுப்பாமல் விட்டுட்டேன். கருவேப்பிலை செடியிலையும் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய கருவேப்பிலை பூ வந்து பூத்துட்ருக்கு, அப்புறம் பழமும் வச்சிட்ருக்கு. நிறைய பேர் வந்து விதை கேட்டிருந்தீங்க, கருவேப்பிலை விதை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. விதையை விட நம்ம செடியை வச்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு வளரும்னு நினைக்கிறேன். விதை கூட நான் செடியும் சேர்த்து அனுப்புகிறேன் கேட்டவங்களுக்கெல்லாம், சரிங்களா? ஏன்னா இந்த பழம் வந்து நானே வந்து விதைக்கு விடாமல் நிறைய எடுத்து சாப்பிட்றேன், கொஞ்சம் தான் விட்டு வச்சுருக்கேன். பார்க்குறேன், விதையும் அனுப்புகிறேன், அது கூட சேர்த்து செடியும் அனுப்புகிறேன், சரிங்களா? நீங்கள் வச்சு பாருங்கள். அப்புறம் ஜாதி முல்லை பூவும் வந்து அது ரெகுலராக வந்து பூத்துட்ருக்க பூ தான், அது எப்பயுமே வந்து பூக்கும். நான் தான் இப்போ வந்து செடியை வந்து சுற்றியும் வெட்டி விட்டுருக்கேன், கொஞ்சம் பெருசாக வளரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு. செண்பக பூவில் வந்து செண்பக மரத்தில் ஒரே ஒரு பூ மட்டும்தான் பூத்துருக்கு, எல்லாமே வந்து காயாக இருக்குது, கொத்து கொத்தாக காயாக இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் பூ பூத்துருக்கனால இது ஒன்று மட்டும் பறித்து எடுத்துட்டேன். அப்புறம் சப்போட்டா மரம் ஃபுல்லாமே காய் தாங்க, அவ்வளோ காய் வந்து வச்சுருக்கு. ஆனால் பழம் பழுக்கிறது நமக்கு கூட தெரியாது, இந்த வவ்வால் கோழிகளுக்கு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சிடும், எல்லாத்தையுமே வந்து கொத்தி கொத்தி வச்சிரும், அதுங்களே சாப்பிட்றோம். சரி பார்ப்போம் இந்த டைம் நம்மளுக்கு எவ்வளோ சப்போட்டா பழம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியாக ஒரு குட்டி அறுவடை வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு காளான் கிடச்சிச்சு, அதையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்.